ஹாய் வணக்கம். இன்னைக்கு நம்ம கேக் ஸ்வீட் ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கேக் எடுத்துக்கணும், பிளைன் கேக்கு. கடைங்களில் கேட்டாலே உங்களுக்கு இந்த மாதிரி பிளைன் கேக் கொடுப்பாங்க. இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. பிரெட் தூள், சுகர் பவுடர், எக்கு தேவையானது. இப்போ ஒரு பவுலில் ரெண்டு எக்கு உடச்சி ஊற்றிக்கலாம். சுகர் பவுடர் ஒரு ஸ்பூன். நீங்கள் உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா நீங்கள் இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த பிரெட் தூள் எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கேக்கை ஒரு ஒரு பீஸாக எடுத்து அதில் டிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எக்கு ஃபுல்லாக நல்லா செட் ஆகணும். நல்லா இப்படி பெரட்டி எடுத்துட்டு அப்புறம் பிரெட் தூளில் போட்டுக்கலாம். நல்லா ஃபுல்லாக பிரெட் தூளில் நல்லா ஃபுல்லாக அப்படியே இப்படி மொத்தம் சமானமாக படுற மாதிரி இப்படியே ரோல் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்து நார்மல் பிரெட்டில் கூட யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாம் அதை ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பிரெட்டு தூள் வந்து ஃபுல்லாக அழகாக கரெக்டாக இருக்கணும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது. ஓரளவுக்கு காஞ்சோடனே நம்ம போட்டால் தான், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அந்த கேக் தீஞ்சு போயிடும். அதனால தான் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நம்மளுக்கு அருமையாக ரெடி ஆயாச்சு. எடுத்துடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான கேக் ஸ்வீட் ரோஸ்ட் ரெடி.